பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு உள்ளிட்ட மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு தழுவிய அளவில் லாரிகள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் தொடங்கியிருப்பதால் சரக்கு போக்குவரத்தில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. பெட்ரோல் டீசல் விலைகளை குறைப்பது மற்றும் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை நிர்ணயிப்பது, அதை ஜிஎஸ்டிக்குள் கொண்டு வருவது, சுங்க கட்டணங்களை ஆண்டுக்கு ஒரு முறை 18,000 கோடியாக பெற்றுக்கொள்வது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் இன்று முதல் லாரிகள் வேலைநிறுத்தம் தொடங்கியுள்ளது. இதற்கு தமிழ்நாடு மாநில லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் ஆதரவு தெரிவித்துள்ளது. வேலைநிறுத்தம் காரணமாக நாமக்கல்லில் லாரிகள் அனைத்தும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மாநிலத்தில் 4.5 லட்சம் லாரிகள் ஓடாது என்றும் நாடு முழுவதும் 65 லட்சம் லாரிகள் இயக்கப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாளொன்றுக்கு லாரி உரிமையாளர்களுக்கு 200 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் விரைந்து நடவடிக்கை எடுத்து லாரிகள் வேலைநிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர வேண்டுமென பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.